நான் டாபிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இது என்னோட ரிசர்ச்னால என் போர்ட்ஃபோலியோல நான் எடுத்துக்கிட்ட முடிவு. அண்டு நான் ஏன் இந்த முடிவு எடுத்தேன் அப்படிங்கறத மட்டும் தான் நான் இங்க பேச போறேன். அண்டு நான் எடுத்த முடிவு தப்பாவும் இருக்கலாம் சரியாவும் இருக்கலாம். ஸோ எது நடந்தாலும் எனக்கு தான் லாபமோ இல்ல நஷ்டமோ. ஸோ அவங்கவுங்களோட போர்ட்ஃபோலியோ அவங்கவுங்களோட ஓன் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க நான் சொல்றத பேஸ் பண்ணி எந்த முடிவும் எடுக்காதீங்க. உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டு எந்த முடிவா இருந்தாலும் எடுங்க. ஓகே, நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் நிஃப்டி 13,000 to 14,500 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் அதனால தான் நேத்து எந்த ஷேர் எல்லாம் என்னோட பாசிட்டிவ் ரேஞ்சில் இருந்ததோ எதெல்லாம் கிரீன்ல இருந்ததோ அது எல்லாத்திலயுமே நான் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டேன். எக்ஸப்ட் HAL, ஒரு பேங்க் ஸ்டாக், ஒரு பென்னி ஸ்டாக், இந்த மூணு தவிர. அதுக்கப்புறம் நெகட்டிவ்ல ஒரு 25% ஆஃப் த போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ்ல தான் இருக்கு. அதை எனக்கு நஷ்டத்தில் விற்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. ஸோ அதனால நான் அதுல எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணல. அண்ட் எந்த காரணத்தினால 50% ஆஃப் த போர்ட்ஃபோலியோவை சேல் பண்ணீங்க அப்படிங்கறது எல்லாத்தோட கேள்வியும் இருக்கலாம். ஸோ அதுக்கான காரணங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் பலது. அதே மாதிரி அதுக்கான காரணங்கள் நான் வெறும் வேர்ல்ட் நியூஸ் மட்டுமே வச்சு சொல்ல, நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவும் ஃபர்ஸ்ட் நான் அதை ஃபேஸ் பண்ண அப்புறம் தான் அதுக்கப்புறம் வேர்ல்ட் நியூஸையும் கூடவே சேர்த்து ரிலேட் பண்ணி தான் சொல்ல போறேன். அண்ட் டாபிக் ரொம்ப பெருசா இருக்க போகுது, அதனால நான் இந்த வீடியோவை ரெண்டு வீடியோவா போட போறேன். ஸோ இது ஜஸ்ட் பார்ட் ஒன் மட்டும் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் நிஃப்டி 13,000 to 14,500 போயிடும் அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸா நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஃபேஸ் பண்ண அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இப்போ நான் இருக்கிற ஊர்ல நான் வீட்டுக்கு தேவையான எந்த விதமான grocery items or meat items or dairy items எது தேவையா இருந்தாலும் நான் தான் அத போய் வாங்கிட்டு வருவேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து எதுலயுமே இது எவ்வளவு அப்படின்லாம் பார்க்கவே மாட்டேன். எது எனக்கு இஷ்டம் இருக்கோ எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கிட்டு வருவேன். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப ஸ்பெசிபிக்கா பார்த்து அங்க நின்னு எவ்ரி டைம் நான் வந்து ஒரே டைப் ஆஃப் விஷயத்தை வாங்கினாலும் என்ன விலை ஏது எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் வாங்குவேன். அது என்னன்னா மீன். நான் இப்ப இங்க 2 வருஷமா இருக்கேன். இந்த 2 வருஷமா நான் வந்து ஒரே வகையான மீன் மட்டும் தான் எப்பவுமே ரெகுலரா வாங்கிட்டு இருப்பேன் வேற எந்த விதமான மீனுமே வாங்க மாட்டேன். அண்ட் அந்த மீன் இந்த கடைசி ரெண்டு வருஷத்துல ஒரு மீன் வாங்கினா 4 டாலர் 50 சென்ட். நான் அதுவே இந்த கடந்த 1.5 மாசமா நான் வாங்கிட்டு இருந்த அதே ஃபிஷ் இப்ப வந்து 2 மீன் அப்படிங்கிற ஆஃபரே கிடையாது. அந்த இடத்துல ஒரு மீன் 4 மீன் அப்படின்னு ஈவன் நம்பர்ஸ்ல தான் வாங்குவேன். பட் அதுவே இந்த கடந்த 1.5 மாசமா நான் வாங்கிட்டு இருந்த அதே ஃபிஷ் இப்ப வந்து 2 மீன் அப்படிங்கிற ஆஃபரே கிடையா
இருக்கேன். இந்த கடந்த ரெண்டு வருஷமா ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு தடவை ஏறினது கணக்கு. ஆனா இப்போ அடுத்த மூணாவது வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. வருஷம் கம்ப்ளீட் ஆன பல பேர் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்றேன், அவங்களும் என்னோட சேம் பட்ஜெட் ஆன வீட்லயே தான் இருந்திருக்காங்க. 2000 or $2,500 இருக்கிற வீட் ரேஞ்சில தான் இருந்திருக்காங்க. பட் யாருக்கெல்லாம் ரினியூவல் மறுபடியும் இந்த வருஷம் ஆயிருக்கோ அவங்களுக்கு எல்லாம் மோர் தென் 50-75% அவங்களோட பழைய ரெண்ட்ல இருந்து ஏறி இருக்கு. அதாவது அந்த $2,200 இருந்து இப்போ $3,500 or $4,000 அப்படின்னு போயிடுச்சு. சோ இந்த ரெண்டு விஷயம் நடக்கும்போது என்னோட மனசுல என்ன தோணுது அப்படின்னா, இப்ப நான் வேற மந்த்லி லோன் வாங்கியிருக்கேன், அந்த லோனுக்கு ரீபேமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், இப்ப ஹவுஸ் ரெண்ட் ஏறி போச்சு அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் தன்னால ஏறி போச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி வாரத்துல 4 தடவை வந்து வெளியே போயிட்டு இருந்தோம், வெளியே சுத்திட்டு இருந்தோம், வெளியே சாப்பிட்டோம், வெளியே படம் பார்த்தோம், வேற ஊருக்கு போறது அப்படின்லாம் கூட டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல அதை நான் வந்து நிறுத்திக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா என்னோட ரெகுலர் இன்கம்ல இருந்து பேசிக் நீட்ஸ்க்காக நான் வந்து என்னென்ன செலவு பண்ணுவனோ அதுல அரௌண்ட் 50-75% ஏறிடுச்சு அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் எனக்கு இப்ப கண்டிப்பா ஆயிடுச்சு. சோ நான் இப்படி நினைக்கிறேன் அப்படின்னா உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் இதே மாதிரிதான் நினைப்பாங்க. தன்னோட எக்ஸ்பென்ஸ் உயர்ந்துருச்சு, கண்டிப்பா தன்னோட செலவுகளை குறைக்கணும் அப்படின்ட்டு. நம்ம வேஸ்டா செலவு பண்றோமோ இல்லையோ, பட் நம்ம செஞ்சிட்டு இருந்த சின்ன சின்ன தாராளமான செலவுகளை கண்டிப்பா குறைக்கணும் அப்படிங்கறதான் என்னோட மனசுல பட்டது. அப்படி பல பேர் மனசுல கண்டிப்பாக படும். சோ ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்துல பொருள் விற்கிற கம்பெனி தான். நம்ம என்னைக்கு பொருள் கம்மியா வாங்க ஆரம்பிச்சிட்டோமோ இல்ல நம்ம என்னைக்கு பொருள் வந்து எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு அதனால இனிமேல் செலவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்குவோம், என்னெல்லாம் செலவு பண்றோமோ அதெல்லாம் குறைச்சுக்குவோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த சமயத்துல அந்த பிசினஸோட இன்கம் ரெவன்யூ குறையும். அப்படி ரெவன்யூ குறைஞ்சது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற கம்பெனிஸ்க்கான ரிசல்ட்ல டிக்ளைன் வரும். டிக்ளைன் வந்தா ஸ்டாக் மார்க்கெட் கண்டிப்பா கிராஷ் ஆகும். கிராஷ் ஆனால் இன்னைக்கு 17,500 பாயிண்ட் இருக்குன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் 20%
10% டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் ஏறி இருக்கலாம், பட் மேபி நெக்ஸ்ட் ஒரு 1 இயர்க்குள்ளார ஒரு பெரிய டிக்ளைன் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் ஷியோர் ஷார்ட்டா நம்புறேன். என்னோட இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு. ஃபர்ஸ்ட் அடுத்து யூஎஸ்ஏல எந்த அளவுக்கு இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத வச்சு இன்னொரு பாயிண்ட் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப கடந்த 10 வருஷமா 2012 இருந்து 2022 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஃபார் த 8 இயர்ஸ் இன்ஃபிளேஷன் பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகல அமெரிக்காவில். 2%, 2.5% கீழே போனா 0% வரைக்கும் கூட இன்ஃபிளேஷன் போயிருக்கு. சோ அந்த அளவுக்கு கண்ட்ரோல்டா தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் 20 இயர்ஸ்ல நீங்க வந்து ஓவரால் கணக்கு பாக்குறீங்க அப்படின்னா இந்த 4% அப்பப்ப டச் பண்ணிருக்காங்க. 4% மீறி இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை 2007 or 8 டைம்ல போயிருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இருந்து 4% கீழேயே தான் இன்ஃபிளேஷன் இருந்திருக்கு. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்கா இந்த அளவுக்கு இன்ஃபிளேஷன் ஃபேஸ் பண்றாங்க. ஒரு விஷயம் இதை ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இதை ஞாபகம் வச்சுங்க, 2008 தான் இதுக்கு முன்னாடி த பிக்கஸ்ட் இன்ஃபிளேஷன் நடந்திருக்கு, அரௌண்ட் 6% டச் பண்ணிருக்கு அப்படின்னு இந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி இது ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் யூஎஸ்ஏல எப்பெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கறத பொறுத்த ஒரு டேட்டா. இப்ப 2020 பாருங்க, கொரோனா ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு அந்த டைம்ல ஃபுல்லா இன்ட்ரெஸ்டே 0% பக்கத்துல எடுத்துட்டு வந்தாங்க. அரௌண்ட் 0.25% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டே இருந்திருக்கு. சோ அந்த டைம்ல என்ன ஆயிருக்கும், பிசினஸ்க்கு ஈஸியா லோன் எடுக்க முடியும், கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நல்ல லாபம் பார்க்கலாம். அப்போ பேங்க்குக்கு எல்லாம் பெரிய லாபம் கிடைச்சிருக்காது. பட் ஆனா இப்போ ஆல்ரெடி 2.5% லெவலுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணிட்டாங்க. சோ இந்த சமயத்துல என்னாவும், பிசினஸ்க்கு அடி விழுவும், பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி மக்களுக்கும் யாரெல்லாம் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு 2.5% ரிட்டர்ன் கிடைக்கும். சரி, இப்ப இன்னொரு விஷயம் பாருங்க, 2008-10 ஒரு பெரிய கிராஷ் நடந்தது மார்க்கெட்ல அப்படிங்கறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் 2008 இன்ட்ரெஸ்ட் ரேட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாருங்க, அரௌண்ட் 5% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி இன்ஃபிளேஷன் டேட்டா பார்த்தோம் இல்லையா, இதே 2008-10 அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, இதுவும் 5-6% இன்ஃபிளேஷன் ஹிட் ஆயிருக்கு. அந்த சமயத்துல அவங்க குரோத் பத்தி யோசிக்காம இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்க 5% பக்கத்துல எடுத்துட்டு போய் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் இன்ஃபிளேஷனுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லாம பண்ணிட்டாங்க இல்லையா. சோ இந்த சமயத்துல என்ன இருக்கும், கண்டிப்பா பிசினஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும். அதனாலதான் நீங்க அந்த டைம் ஷேர் மார்க்கெட்டோட சார்ட் எடுத்து பாருங்க, யூஎஸ் ஓடது ஆல் ஓவர் வேர்ல்டு எதை வேணா எடுத்து பாருங்க, அந்த டைம்ல ஒரு பெரிய டிக்ளைன் ஒரு 2-3 வருஷத்துக்கு பார்க்க முடியும். 2010-11-12 மேல தான் மறுபடியும் ஸ்டாக் மார்க்கெட் ஏறவே ஆரம்பிச்சது. அந்த டைம்ல இன்ஃபிளேஷனும் கண்ட்ரோல்ல இருந்தது, 2-2 கீழே அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கும் ரொம்ப மெதுவா தான் ஏத்திட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி அக்ரெசிவா ஏத்தல. சோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்ஃபிளேஷன் 2008-6 இருந்த போதே இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி 5 எடுத்துட்டு வந்தாங்களோ அதே மாதிரி இன்ஃபிளேஷன் இப்போ அரௌண்ட் 8.something இருக்கு இல்லையா. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு இருக்கு, வெறும் 2.5 தான் இருக்கு. 2008-10 என்ன பண்ணாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கையும் இன்ஃபிளேஷனையும் ஒரே பாயிண்ட்ல வந்து எடுத்து நிக்க வச்சாங்க இல்லையா. குரோத் பத்தி யோசிக்காம நம்ம மார்க்கெட்ல நார்மல் லெவல் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தான் யோசிச்சாங்க. அதே தான் மறுபடியும் ரிப்பீட் ஆக போகுது, மறுபடியும் இன்ஃபிளேஷன் அப்படியே கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகி 6 or 7K வந்தாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதை நியர் பை எடுத்துட்டு போக போறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னைக்கு இங்க இருக்கு, இன்ஃபிளேஷன் இன்னைக்கு இங்க இருக்கு, இந்த டிஸ்டன்ஸ கண்டிப்பா குறைக்க தான் போறாங்க மெதுவா. சோ எவ்ரி ஃபெட் மீட்டிங்ல இனிமேல் மேபி அடுத்த ஃபெட் மீட்டிங்ல 1% இல்லனா 1.25% அளவுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ண கூடும். அதனால தான் அதுவும் ஒன் ஆஃப் த என்னோட காரணம், நான் ஏன் என்னோட போர்ட்போலியோவை லிக்விஃபை பண்ணிட்டேன், பணமா பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, அடுத்த டாபிக், சைனாஸ் ரியாலிட்டி செக்டர். இப்போ இந்த நியூஸ் எல்லாம் பாருங்க, த சைனா ரியல் எஸ்டேட் கிரைசிஸ் இஸ் த்ரெட்டனிங் சைனாஸ் எக்கனாமி, பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன், கிரன்ச் டைம் ஆஸ் சைனா ட்ரைஸ் டு ஃபெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கிராஷ். ஸோ இந்த நியூஸை வந்து நம்ம ரொம்ப எலாபரேட்டா டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்படி சைனா எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு, அது மட்டும் கிடையாது, சைனா இதனால ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஆளாச்சு அப்படின்னா இந்தியாவுக்கும் சரி மொத்த உலக நாடுகளுக்கும் சரி எந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படிங்கறது தெரிஞ்சுப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 33% ஆஃப் த சைனாவோட எக்கனாமி ரியாலிட்டி செக்டர் பேஸ்ட் தான், ரியாலிட்டி செக்டர் தான் அதை டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அண்ட் அடுத்த பாயிண்ட், சரி இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி கண்டிப்பா வரும், ஏன் இவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் சைனாவோட எக்கனாமி ரியல் எஸ்டேட் செக்டர்ல இன்வால்வ்டா இருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம இந்தியாவிலேயே பார்த்தோம் அப்படின்னாலும் சில பேர் தான் ஸ்டாக் மார்க்கெட்ல, கிரிப்டோஸ்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்னைக்கும் பல பேர் பேங்க்ஸ்ல தான் கொண்டு போய் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்காக தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. பட் அதுவே சைனால பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி, ஆல்மோஸ்ட் 0 பக்கத்துல. அதனால மக்கள் வந்து என்ன நினைப்பாங்க, தங்கிட்ட பணம் பணமா இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு விதத்துல வெல்த் அக்குமுலேட் பண்ணணும், அந்த வெல்த்துக்கான வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கு இல்லையா. அதன் காரணமாகவே மோஸ்ட் ஆஃப் த சைனீஸோட வெல்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரியல் எஸ்டேட்ல தான் இன்வால்வ்டா இருக்கும். அண்ட் சைனா பேங்க்ல உள்ள டெபாசிட்ஸ்ல எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க,
2016 2022 வரைக்கும் அரௌண்ட் 1.5% மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டே இருக்கு. ஸோ இவ்வளோ கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தா யாருமே பேங்க்ல பணம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல கோல்டுலயோ இல்ல ரியாலிட்டி செக்டர்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல இன்வெஸ்டடா தான் வச்சிருப்பாங்க. ஸோ அதான் இங்க நடந்திருக்கு. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இவ்வளோ கம்மியா இருக்கிறதுன் காரணமாக 75% மக்களோட பணம் அனைத்தும் ரியல் எஸ்டேட் செக்டர் அண்ட் ரியாலிட்டி செக்டர்ல தான் இருக்கு. சரி, இப்போ எந்த ஒரு செக்டர்லயும் மக்கள் அதிகமா பணம் போடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு அந்த செக்டர்ல குரோத் அதிகமா இருக்கு, அதன் மூலமா எக்கனாமி ரிட்டர்ன்ஸ் அண்ட் வேல்யூவேஷன்ஸ் ஹை ஆகுது அப்படிங்கறது தான் அர்த்தம். அதனால தானே கவர்மெண்ட்டும் அவ்வளவு புஷ் பண்றாங்க. பட் இதே ரியாலிட்டி செக்டரின் காரணத்தினால சைனாவோட எக்கனாமிக் குரோத் இப்ப ரீசென்ட் குவார்டர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் டு ஜூன் வரைக்கும் கோவிட விட இதுதான் மோசமான குவார்டரா இருந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, நான் கடந்த 30 வருஷத்துல உள்ள அனைத்து டேட்டாவும் பார்த்துட்டேன். கோவிட் அப்படிங்கறது ஒரு பெரிய காரணம். அந்த இடத்துல எந்த விதமான எக்கனாமிக் குரோத் வேர்ல்டுல எந்த கண்ட்ரிஸ்க்குமே ஆகல. சோ சைனால ஆகல அப்படிங்கறது விஷயமே கிடையாது. பட் அந்த டேட்டா நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அண்ட் கோவிட்க்கு அப்புறம் இருக்கிற நெக்ஸ்ட் வர்ஸ்ட் குவார்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கரண்ட் குவார்டர் தான். கடந்த 30 வருஷம் டேட்டாவை செக் பண்ணிட்டேன், இவ்வளவு மோசமான குவார்டர்லி குரோத் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. அந்த அளவுக்கு வர்ஸா இருக்கு. சரி, இப்ப நான் குரோத் பத்தி சொன்னேன் இல்லையா, எந்த அளவுக்கு குரோத் பாதிச்சிருக்குன்னு. இப்ப லாஸ்ட் 3 இயர்ஸோட டேட்டா எடுத்து பாருங்க, 0.4% இந்த குவார்டர்ல. ஓகே, கடந்த எல்லா குவார்டரையும் கம்பேர் பண்ணா எல்லாத்துலயும் டபுள் டிஜிட்ல இருந்திருக்காங்க. அதுவும் 5.9, 5.8, 3.2, 18.3 அப்படின்னு பயங்கரமான குரோத் எல்லாம் பாத்துருக்காங்க. எந்த ஒரே ஒரு குவார்டர்ல தான் நெகட்டிவ்ல போயிருக்காங்க. எப்போ? அந்த கோவிட் டைம்ல ஸ்டார்ட் ஆன சமயத்துல. அந்த சமயத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா கண்ட்ரிஸும் பாதிக்கப்பட்டது. பட் ஆனா இப்ப ரீசென்ட் 25 இயர்ஸோட டேட்டா எடுத்து பாருங்க, எந்த ஒரு குவார்டர்லயுமே 5% கீழே கூட இது வரைக்கும் அவங்க வந்ததே இல்ல கடந்த 25 வருஷத்துல. அண்ட் இதுதான் அந்த கரண்ட் குவார்டர். 5% கீழே வந்து 1% கீழே வந்து 0.4%ல தன்னோட குரோத்த ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில இருக்கு இன்னைக்கு சைனா. அண்ட் இதுக்கு என்ன காரணம்? ரியாலிட்டி செக்டர் ஒரு பெரிய காரணமா இருக்குது. எப்படி அப்படிங்கறத நெக்ஸ்ட் பார்ப்போம். அண்ட் ரீசென்ட் டைம்ஸ்ல இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 18 ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ், அதாவது ரியாலிட்டி செக்டர்ல இல்ல ரியல் எஸ்டேட் செக்டர்ல இருக்கிற கம்பெனிஸ் டிஃபால்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, 2021ல 21 கம்பெனிஸ் டிஃபால்ட் ஆயிருக்கு. இந்த வருஷம் இப்பதான் 8 மாசம் ஆயிருக்கு, அதுக்குள்ள 18 கம்பெனிஸ் டிஃபால்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, சோ இதுக்கான ஸ்டார்டிங் எந்த சமயத்துல இருந்து ஆச்சு அப்படின்னா லாஸ்ட் இயர் ஒரு பெரிய நியூஸ் வந்தது. அப்ப கூட மார்க்கெட்ல ஒரு பெரிய கிராஷ் ஆச்சு. சைனால இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப்பர் ரொம்பவும் மோசமான சூழ்நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அது எது? எவர்கிராந்தே. இந்த எவர்கிராந்தே கம்பெனி அந்த டைம்ல ரொம்பவும் ஒரு மோசமான நிலைமைக்கு போயிட்டாங்க. டெப்ட் ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க, பட் டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங் ஆகல. கம்பெனி டிஃபால்ட், இன்சால்வன்சி முடிஞ்சு போச்சு. இனிமேல ஒண்ணுமே பண்ண முடியாது அதை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. அண்ட் அந்த ஸ்டாக் கடந்த 5 வருஷத்துல 96% டவுன்ஃபால் ஆயிருக்கு. $4 அரௌண்ட் பர் ஸ்டாக் அப்படிங்கிற கணக்குல இருந்து இன்னைக்கு $0.1 பர் ஷேர் அப்படிங்கிற கணக்குல இவ்வளவு பெரிய டவுன்ஃபால் ஆயிருக்கு. அண்ட் எவர்கிராண்டே என்ன அவ்வளவு பெரிய கம்பெனியான்னு கேட்டீங்கன்னா ரியல் எஸ்டேட் செக்டர்ல நம்பர் 2 கம்பெனி இது சைனாவில். சாதாரண கம்பெனி கிடையாது இல்லையா. சோ இதுக்கப்புறம் S&P குளோபல் ரேட்டிங்ஸ் கம்பெனி மேலும் வார்ன் பண்ணிருக்காங்க, இன்னமும் 20% ஆஃப் த சைனீஸ் டெவலப்பர்ஸ் இன்சால்வன்சி நிலைமைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதை வச்சு தெரியுது இல்ல, சைனாவோட ரியாலிட்டி செக்டர் வர்ஸ்ட் ஹிட்டா இருக்கு அப்படின்ட்டு. இது இங்கேயோட முடியல, இது இன்னும் மக்கள் வரைக்கும் போவோம் அது எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. அடுத்து பாருங்க, மறுபடியும் அதே 2008க்கான சிச்சுவேஷன்ல தான் போகுது. சைனாவோட ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் இந்த அளவுக்கு மோசமா இருந்ததே கிடையாது. 2008ல என்ன சிச்சுவேஷன் இருந்ததோ அதை விட மோசமான சிச்சுவேஷனா இருக்கு. இப்போ 30% டவுன்ஃபால் ஆயிருக்கு சைனாவோட ப்ராப்பர்ட்டி ஆர் ஹவுசிங் சேல்ஸ் ஆகுறதுல அப்படிங்கிற மாதிரி இந்த ரிப்போர்ட்டையும் தெரிஞ்சுங்க. இதுவும் S&P குளோபல் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல நம்பர்ஸ்ல கணக்கு வேணும் அப்படின்னா நான் சொல்றேன் கேளுங்க, 3 கோடி ஹவுசஸ்க்கும் மேல சேல் ஆகாம இருக்கு, அதுக்கும் மேல 10 கோடி ஹவுசஸ்க்கு மேல சேல் ஆகியும் இன்னும் ஆக்குபை பண்ணாம இருக்கு. அண்ட் யாரெல்லாம் 2020ல 2019ல அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹவுஸ்ல பண்ணாங்களோ அவங்களுக்கு இன்னும் ஒரு மோசமான நிலைமை. 11th ஸ்ட்ரெயிட் மந்தா இந்த வருஷம் சைனாவில் ஹவுஸோட வேல்யூவேஷன் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ பேசிக்கலி என்ன அர்த்தம், வீட்டோட மதிப்பு குறையுது அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம இன்வெஸ்ட் பண்ண இடத்தோட மதிப்பு குறையுது. அதனால நம்மகிட்ட இன்டைரக்டாக இருக்கிற கேஷோட வேல்யூவேஷன் ஆர் நம்ம ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவேஷன் நம்மளோட சேவிங்ஸோட வேல்யூவேஷன் மேலும் மேலும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ இப்போ பேசிக்கலி என்ன நிலைமை, பப்ளிக் ஒரு பக்கம் பேங்க்ல இருந்து எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதனால யாருமே பேங்க்ல போடுறது கிடையாது. எங்கே இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அங்கேயும் வேல்யூவேஷன் டிக்ளைன் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்கலி மக்கள் போறாங்க.
இன்ஸ்டால்மென்சி ப்ரொசீடிங்ஸ்க்கு போகுது, மோசமான சிச்சுவேஷன்ல இருக்கு ரியல் எஸ்டேட் செக்டர் அப்படிங்கறதுனால மக்கள் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க லோன் வாங்கி எங்கெல்லாம் வீடு வாங்கி இருக்காங்களோ அந்த வீட்டுக்கான லோன்ஸ் அவங்க ரீபே பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? ஏன்னா இந்த கம்பெனி டிஃபால்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, அண்ட் மக்கள் எங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்களோ அது நடுவழியிலேயே ஷட் டவுன் ஆயிடலாம், அவங்களுக்கு வீடும் கிடைக்காது. கடைசியில் அவங்க வந்து அவங்க வீட்டுக்கான இன்ட்ரெஸ்டையும் அண்ட் அவங்க வீட்டை வாங்குறதுக்கு என்ன லோன் வாங்கிட்டு இருந்தாங்களோ அதையும் ரீபேமெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கணும். அண்ட் நமக்கு வேல்யூவேஷன் குறைஞ்சா கூட பரவாயில்ல, நம்ம எங்க இன்வெஸ்ட் பண்ணமோ அதுவே கிடைக்காது போல இருக்கே, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சஹாரா டெவலப்பர்ஸ் சொல்லிட்டு இந்தியாவில் இருந்தாங்க, அதுல யாரெல்லாம் வீட்டு வாங்கினாங்களோ ஒரு 2010-14 அவங்களோட வீடு அவங்க கட்டின காசுக்கு அவங்களுக்கு ரிட்டர்ன் வீடாவே கிடைக்கல, அவங்க அதுக்கெல்லாம் இன்னும் இன்ட்ரெஸ்ட் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடு அவங்களால ஓனும் பண்ண முடியாது, பட் இன்ட்ரெஸ்ட் கட்டி அந்த வீடு அவங்களது அப்படின்னு ஆயிடுச்சு. பட் அந்த வீடு என்ன கம்ப்ளீட் கிடையாது, எந்த விதத்திலயும் அங்க போய் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் என்ன நஷ்டம், ஒரு பக்கத்துல ரெண்ட் கட்டிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கத்துல இன்ட்ரெஸ்ட், இன்னொரு பக்கத்துல அந்த வாங்கின பிரின்சிபல் அமௌண்ட்டையும் கட்டிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கத்துல அந்த வீடும் கிடைக்கல, சோ மேலும் ரெண்ட் கட்டிட்டு இருப்பாங்க, எந்த விதத்திலயும் அவங்களுக்கு பெனிஃபிட் அடையல. அதே சிச்சுவேஷன் சைனாவில் உள்ள மக்களுக்கு வந்துருமோன்னு சொல்லிட்டு மக்கள் இப்போ நான் இன்ட்ரெஸ்ட்டும் கட்ட போறதுல பிரின்சிபல் அமௌண்ட்டும் கட்ட போறதுல அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சோ இந்த நியூஸ் பாருங்க, சைனா ஹோம் பையர்ஸ் இன் 22 சிட்டிஸ் ரெஃப்யூஸ் டு பே மார்கேஜஸ். சோ இதனால கட்டாம விட்டா யாருக்கு பாதிப்பு? பேங்க்குக்கு பாதிப்பு. சோ பேங்க்குக்கு பாதிப்பு, இதனால எவ்வளவு வேல்யூவேஷன் பண்றாங்க அப்படின்னா $350 பில்லியன், பல லட்சம் கோடிகள். இது எனக்கு எவ்வளவுனே கால்குலேட் பண்ண முடியல, என்னால நம்பரே சொல்ல முடியல, எனக்கு தெரியல. அண்ட் இப்போ சைனா பேங்க்கு யாருனால பாதிப்பு? ஒரு பக்கம் ரியாலிட்டி செக்டர் ஃபெயில் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தினால பாதிப்பு, அவங்க லோன் ரீபே பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அவங்க கிட்ட காசே கிடையாது, அவங்க எல்லாம் ஃபெயில் ஆயிட்டு இருக்காங்க, இன்சால்வென்சி போறாங்க, முடிஞ்சு போச்சு, டிஃபால்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் ஜெனரல் பப்ளிக், அவங்க கட்டுறதுக்கு இஷ்டமே இல்லை, ஏன்னா இவங்க டிஃபால்ட் ஆகுறாங்க, நம்ம கட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வீடும் கிடைக்காது, நம்ம லோனையும் கட்டிக்கிட்டு இருப்போம், நமக்கு கடைசியில் ஒண்ணுமே கிடைக்காது, அது கவர்மெண்ட் எதுவும் பண்ணாது அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலைக்கு போனதுனால இன்னைக்கு ஜெனரல் பப்ளிக்கும் அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஃபைனலி ரொம்ப அதிகமா பிசினஸ்க்கு பாதிப்பு சைனாவோட பேங்க்ஸ். அண்ட் இப்போ அது மட்டும் கிடையாது, கோவிட் லாக்டவுன் அண்ட் இந்த எவர் கிராண்டே மாதிரி பல கம்பெனிஸ் ஓட டிஃபால்ட் ஆகுறதின் காரணமாக இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கடந்த 20 வருஷத்துக்கு கூட கம்பேர் பண்ணும்போது அதிகமான ஜாப் கட்ஸ் எதுவுமே நடக்கல, ஆர் அன்எம்ப்ளாய்மெண்ட் வளரவே இல்ல, ராதர் 2019 வரைக்கும் டிக்ளைன் ஆயிட்டே தான் வந்திருக்கு. பட் இப்போ 2020-21 இந்த மாதிரி பிரச்சனைகள்னால அதிகபட்சமான ஜாப் கட்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் நிறையவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஓவரால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இப்ப பார்த்தா அரௌண்ட் 5% மேலேயே இருக்கு, பட் அதுல யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் மட்டுமே பார்த்தா 20% கிட்ட இருக்கு. அடுத்த ஜெனரேஷனுக்கே வேலை இல்லை அப்படின்னா பாஸ்ட் ஜெனரேஷன்லாம் இன்னும் இந்த அளவுக்கு சஃபர் பண்ணுவாங்க. சோ இதுல வந்து மல்டிபிள் செக்டர்ஸ், ஒரு செக்டர் மட்டும் கிடையாது, மல்டிபிள் செக்டர்ஸ். சோ இவ்வளவு யூத்துக்கே வந்து பிரச்சனை அப்படின்னா ஆப்வியஸ்லி ரியாலிட்டி அண்ட் ரியல் எஸ்டேட் செக்டர் இன்னும் ஃபியூச்சர்ல க்ரோ ஆகுறதுக்கு கண்டிப்பா கஷ்டமான சூழ்நிலை தான். சோ இப்போ இந்த ரியாலிட்டி செக்டர் ஃபெயில், மக்கள் ரீபேமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இந்த ரெண்டு காரணத்தினால சைனாவோட கவர்மெண்ட் என்னெல்லாம் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்களோ டாக்ஸஸ் மூலமா, ஃபீஸ் மூலமா, ஆர் வாட் எவர். இப்போ இந்தியாவில் வாங்கணும் அப்படின்னா எப்படி ஜிஎஸ்டி டாக்ஸ், அந்த டாக்ஸ், இந்த டாக்ஸ்னு ஏதோ ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா அத்தனை இருக்குல்ல. ஸோ இப்போ பர்ச்சேஸே கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா பல டாக்ஸஸ் ஃபீஸ் அதன் மூலமாக கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் பர்ச்சேஸே பண்ணலாம் அப்படிங்கிறதுனால 41% டிக்ளைன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, சைனாவில் எப்படின்னா லேண்டை வந்து விற்க மாட்டாங்க, ஏதோ ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு லீஸ் மாதிரி கொடுத்துருவாங்க, அந்த டைமில் நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அதில் பர்ச்சேஸ் பண்ணி அதில் பில்டிங் கட்டுறாங்க 100 இயர்ஸ்க்கான லீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் நிறைய நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ கவர்மெண்டால தாங்கிட்ட இருக்கிற லேண்டையே சேல் பண்ண முடியல பிரைவேட் செக்டருக்கு, ஃபார் பில்டர்ஸ் ஆர் ஃபார் ரியாலிட்டி செக்டர்ல உள்ள ஓனர்ஸ் சேல் பண்ண முடியாதின் காரணமாக இதன் மூலமாகவும் என்ன ரெவன்யூ வந்துட்டு இருந்ததோ அதுல ரொம்ப லோவஸ்ட் லெவல் ரீச் ஆயிருக்கு, அதுவும் 38% 2017 கூட கம்பேர் பண்ணும்போது லேண்ட் சேல்ஸ் மூலமா வர்ற ரெவன்யூ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதன் மூலமா தெரியுது சைனா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்காங்க, அதாவது சைனாவோட பேங்க்ஸ் எல்லாமே பிரச்சனையில் இருக்கு அப்படின்னா சைனாவே பிரச்சனையில இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். சரி, இது சைனாவோட கதை, இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை இதனால? நல்லது தானே இந்தியாவுக்கு, இந்தியாவோட பிசினஸ் எல்லாம் பயங்கரமா க்ரோ ஆகுமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ராங். எல்லாருமே நல்லா இருந்தாதான் எல்லா விஷயமே நல்லா க்ரோத் அடையும். அண்ட் எந்த ஒரு நாட்டுக்கு மெதுவா டிக்ளைன் வந்து இன்னொரு நாட்டுக்கு அதிகமா இன்க்ளைன் மெதுவா ஆயிட்டே போனாதான் அது ஸ்டேபிளா இருக்கும், சடனா வர்ற இன்க்ளைனோ சடனா வர டிக்ளைனோ ரொம்ப பாதிப்பே உண்டாகும் உலக நாடுகளுக்கே. சரி, இப்ப நான் மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் டாபிக்கே வர்றேன். நான் என்ன சொன்னேன், நான் இனிமேல் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பண்ணுவேனோ அதெல்லாம் குறைச்சுப்பேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஏன் குறைச்சுப்பேன்? ஏன்னா இன்ஃபிளேஷன்
இன்ஃபிளேஷன் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால. அண்ட் இங்க சைனாவில் என்ன நடக்குது, ஒரு பக்கம் எங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அங்க ரிட்டர்ன்ஸ் இல்ல, அங்க இன்னும் டிக்ளைன் தான் ஆயிட்டு இருக்கு வேல்யூவேஷன். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பேங்க்ல பணம் போட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்தும் சம்பாதிக்க முடியாது, இன்னொரு பக்கம் ஜாப்ஸே இல்ல அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், நான் எப்படி என்னோட எக்ஸ்பென்ஸை குறைச்சிக்கணும்னு நினைச்சனோ அதே மாதிரி சைனாவோட மக்கள் இனிமேல அதிகமா எக்ஸ்பென்ஸை குறைச்சிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அப்படின்னு நினைக்கும் போது இந்தியா மூலமா ஆர் உலக நாடு மூலமா என்னெல்லாம் சைனாக்குள்ளார எக்ஸ்போர்ட் ஆகி உள்ள போகுதோ அதுக்கான ஆர்டர்ஸ் எல்லாம் ஆப்வியஸ்லி குறையதான் செய்யும், அதன் மூலமா வர்ற ரெவன்யூ குறையும், சைனா ஆர்டர் கொடுக்கறத கம்மி பண்ணும். அப்படிங்கிறப்போ இந்தியா சைனாவுக்கு என்னெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுதோ அதுல ஒரு பெரிய டிக்ளைன் டெபினிட்டிவா வரும். அதே மாதிரி இது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா இந்தியாவில இருந்தும் சரி பல கண்ட்ரீஸ்ல இருந்தும் சரி நிறைய சைனாவில இருந்து இம்போர்ட் பண்றாங்க. சோ எந்த கண்ட்ரில நிறைய கிரைசிஸ் ஆகி ரொம்ப வர்ஸ்ட் லெவல் போறாங்களோ அவங்களோட பேசிக் பவுண்டேஷனே பாதிக்கப்படுது அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற கரண்ட் பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கிறதும் பாதிக்கப்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுல டிஃபால்ட் ஆகாது பட் அதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் இந்தியா மாதிரி பல கண்ட்ரீஸ் சைனாவில டிபெண்டா இருக்காங்க, எக்ஸ்போர்ட் விட இம்போர்ட் சைனா மூலமா இந்தியா நிறைய பண்ணுது. சோ இதுலயும் ஒரு டவுன்ஃபால் வரும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்ப திருப்பூர்ல எந்த ஒரு ஜிப் ஆர் கார்மெண்ட் ஐட்டம்ல உள்ள சில ஆக்சசரிஸ் எல்லாம் எடுத்துக்கீங்களேன், அதெல்லாம் இன்சைட் திருப்பூர் பண்ணவே மாட்டாங்க, இன்சைட் இந்தியா கூட கிடையாது, அதெல்லாம் டைரக்டா சைனா மூலமா இம்போர்ட் பண்ணிப்பாங்க. சோ அந்த இம்போர்ட் ப்ராடக்ட்ஸ்லயே வந்து துண்டுழுது, அதுலயே வந்து காம்ப்ரமைஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நமக்குள்ள இருக்கிற இந்தியன் பிசினஸும் இதனால பாதிக்கப்படும். அண்ட் சைனாவை ரிப்ளேஸ் பண்றது அவ்வளவு ஒன்னும் ஈஸி கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஒரு சேஞ்ச் நடந்தாலும் சைனா கிட்ட இருந்து பிசினஸ் இன்னொருத்தர்கிட்ட போகுது அப்படின்னா அது கிராஜுவலா போகணும், மெதுவா போகணும். சைனா பிளஸ் ஒன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது மெதுவா குறைஞ்சாதான் அதை டேக்கிள் பண்ண முடியும். டக்குன்னு எல்லாம் டவுன்ஃபால் ஆச்சு, இனிமேல் எங்களால ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது, எங்களால சமாளிக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தது அப்படின்னா அப்போ மேலும் பிசினஸ் இன்னும் பயங்கரமா பாதிக்கப்படும், டக்குன்னு அதை ஹேண்டில் பண்ணவே முடியாது. அண்ட் இன்டைரக்டா ஒரு ரிசர்ச் படி என்னன்னா சைனா நாளைக்கு எந்த வித இம்போர்ட்டும் பண்ண முடியாம போச்சுன்னா அதை ரிப்ளேஸ் பண்றதுக்கு 10 வருஷம் ஆமாம், சைனா என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் மறுபடியும் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு அந்த அளவுக்கு சஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்தியாவுக்கே அந்த பிரச்சனை அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு சைனா மேல டிபெண்டா இருக்குன்னு, 18% ஆஃப் தர் பிசினஸ் சைனாவோட இம்போர்ட்டின் மூலமாக தான் நடக்குது. ஜப்பான், வியட்நாம், ஜெர்மனி, ஜெர்மனி யூரோப்போட ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் எக்கனாமிக்கலி அண்ட் இன் எவ்ரி வே ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன், அதுக்கு இவ்வளவு பிரச்சனை. இந்தியா பாருங்க 3% பண்ணுது. அந்த மாதிரி பல கண்ட்ரீஸ் இருக்கு, யூரோப்பியன் கண்ட்ரீஸும் சரி அமெரிக்காவும் சரி, ஏசியா மட்டுமே 46% டிபெண்டா இருக்காங்க சைனாவோட இம்போர்ட் மேல. US அண்ட் நியர்பை கண்ட்ரீஸ் 26%, யூரோப் 21%. அண்ட் ட்ரேட் பேலன்ஸ் அதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை வச்சு பார்த்தா பாருங்க யூஎஸ்க்கு மட்டுமே எந்த அளவுக்கு இம்போர்ட் பண்றாங்க அப்படின்ட்டு. ஒரு பக்கம் யூஎஸ்ஏ வந்து இன்ஃபிளேஷன் ப்ராப்ளம்னால இன்னும் பிசினஸ் டவுன் பண்ணிரும் போல இருக்கு, இன்னொரு பக்கம் அண்ட் யூஎஸ்க்கு இவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ற சைனா அவங்களுக்கே இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்காங்க. இந்த ரெண்டு பெரிய கண்ட்ரீஸுமே ஹியூஜ் ப்ராப்ளம்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்க. சோ அந்த இடத்துல இந்த எக்ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பெரிய டவுன்ஃபால் வரதுக்கு சான்ஸ் இருக்கு யூஎஸ்க்கு. அது சைனாவை ஒரு பெரிய அளவுக்கு டவுன்ஃபால் பண்ணும், சைனாவை டவுன்ஃபால் பண்ணுது அப்படின்னா எல்லா கண்ட்ரீஸுமே இதுல டவுன்ஃபால் ஆகும். எந்த கண்ட்ரீஸ் எல்லாம் டிபெண்டா இருக்கோ சைனா மேல அதுக்கு சப்ளை கிடைக்கல அப்படின்னா அதெல்லாம் டவுன்ஃபால் ஆகும். அண்ட் அதுக்கு மேல யூஎஸ்ஏ வாங்க முடியல அப்படின்னா அண்ட் யூஎஸ்ஏ ஆர்டர்ஸ் கொடுக்கல அப்படின்னா அதனாலையும் டவுன்ஃபால் ஆகும். ரெண்டு இடமான பிரச்சனையாவும் இருக்கு, ஒரு பக்கம் சைனானால முடியல, இன்னொரு பக்கம் யூஎஸ்ல இருக்கிற இன்ஃபிளேஷன். ஒரு பக்கம் சைனாவோட ரியல் எஸ்டேட் செக்டர்னால சைனாவில் இருக்கிற மக்கள் அனைத்து பேருக்கும் பிரச்சனை, இன்னொரு பக்கம் இன்ஃபிளேஷன் யூஎஸ்ல இருக்க பிரச்சனை. அண்ட் இதுக்கு நடுவில் தான் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு நம்ம எல்லாம் இவங்களை நம்பி தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நமக்கு நம்ம கண்ட்ரியில எந்த பிரச்சனை இல்லைனாலும் இன்டைரக்டா இந்த கண்ட்ரீஸ்ல இவ்வளவு ஒரு டவுன்ஃபால் இருக்கனால ஒரு பெரிய பிரச்சனை தான். அண்ட் இத்தனை நம்பர் ஆஃப் பிசினஸ் இருக்கு எதுல எல்லாம் நம்ம அண்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்ல டிபெண்டா இருக்கிறாங்க சைனா மேல அப்படின்ட்டு. சோ இத்தனை நம்பர் ஆஃப் பிசினஸும் அதிகமா பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இத்தனை நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸும் இந்த இம்போர்ட்ஸ் கிடைக்காம ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்கு பிகாஸ் ஆஃப் த ஹியூஜ் டிஃபால்ட் இன் ரியல் எஸ்டேட் செக்டர், ரியாலிட்டி செக்டர். அண்ட் மக்கள் பெரிய பாதிப்புக்குள்ளார வந்திருக்காங்க அப்படிங்கறதுனால. ஏன்னா ஒரு நேஷனோட ரெவன்யூ ஃபெயில் ஆகுது அப்படின்னா அதுல வந்து மத்த பிசினஸ் மட்டும் ப்ராக்ரஸ் ஆகுறது ரொம்ப கஷ்டம், மத்த பிசினஸும் ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதை கண்டிப்பா ரீஃபார்ம் பண்ண முடியும் பட் உடனே பண்ண முடியுமா, இதனால எஃபெக்ட் கண்டிப்பா நடக்கும். ஓகே, சோ இதுவரைக்கும் சொன்னது பார்ட் 1. இதுக்கு மேலேயும் இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதையும் எவாலுவேட் பண்ணி தான் நான் வந்து நேத்து 50% எக்ஸிட் ஆனேன். நாளைக்கு மறுபடியும் பார்ட் 2 சொல்றேன், கவர் பண்றேன் அதை. அண்ட் நான் வீடியோட ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி இது ஜஸ்ட் என்னோட ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் தான், அது என்னோட போர்ட்ஃபோலியோக்காக செய்யப்பட்டது, நான் இங்க ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நீங்க எக்ஸாக்ட்லி அப்படியே ரெப்ளிகேட் பண்ணணும் ட்ரை பண்ணாதீங்க, நீங்க உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் டீப்பா பண்ணிட்டு எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் எடுங்க, இது உங்க போர்ட்ஃபோலியோ, நீங்க தான் கவனமா இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் பாய் பாய்.